திருச்சி, புதுக்கோட்டை, சென்னை, திண்டுக்கல் உட்பட தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் மணல் குவாரிகளின் ஒப்பந்ததாரர்களின் வீடு, அலுவலகங்களிலும் சோதனை நடந்து வருகிறது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, தற்போது திமுக ஆட்சி காலத்திலும் சரி, மணல் குவாரிகளை எடுத்து நடத்தி வருகிறார். இதை தவிர மிகப்பெரிய அளவில் சோலார் பவர் பிளான்ட் ஒப்பந்தம் எடுத்து பணிகளை செய்து வருகிறார். கடந்த 2018 ராமச்சந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் மற்றும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை ராமச்சந்திரன் தொடர்புடைய அவருடைய கார்ப்பரேட் அலுவலகம், கிரானைட் குவாரி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மணல் குவாரிகளில் மணல் விற்பனை செய்வதில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதா, சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது.